சிவாய. வணக்கம். தேவார திருத்தலங்கள் வரிசையில் இன்று நாம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஊண்டீஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். இத்திருக்கோவில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுந்தரரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. தற்பொழுது இத்திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பூண்டி நீர்த்தேக்கம் 1944 சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த திரு சத்தியமூர்த்தி அவர்களால் குசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அந்த நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்காக 10 கிராமத்து மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டனர். அப்பொழுது அங்கிருந்த இத்திருக்கோவிலும் அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுதுள்ள இடத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. மூலக்கோவிலில் இருந்த இறைவன், அம்மன் மற்றும் அனைத்து சுவாமி மூர்த்தங்களையும் கல்வெட்டுகளையும் பெயர்த்தெடுத்து தற்பொழுதுள்ள இடத்தில் திரு பரசுராம் என்பவரின் முயற்சியிலும் தலைமையிலும் ஆன்மீக அன்பர்களால் இத்திருக்கோவில் எழுப்பப்பட்டு 1968 குடமுழுக்கம் செய்வித்துள்ளனர். இறைவனே அனைத்துமானவன், அவனை எந்த ரூபத்திலும் நாம் வழிபடலாம். இறைவனை நாம் தாயாக, தந்தையாக, நண்பனாக இப்படி எந்த வடிவில் நினைத்தாலும் நமக்கு இறைவன் அந்த நிலையில் இருந்து வழிகாட்டுவான். இப்படித்தான் நீ என்னை வழிபட வேண்டும் என்று இறைவன் பக்தனுக்கும் அவனுக்கும் இடையில் எந்தவித கட்டுப்பாடுகளையும் நியமங்களையும் விதிப்பதில்லை. தூய்மையான நல்ல எண்ணமும் பக்தியும் இறை சிந்தனையுமே இறைவனை நம்மிடையே நெருக்கமாக்குகின்றன. ஓம் நம சிவாய. தேவாரம் பாடிய மூவருள் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை தாய் தந்தையாகவே பாவித்தார். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரோ இறைவனை எஜமானாகவே பாவித்தார். திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரோ இறைவனை குருவாகவே பாவித்தார். ஆனால் தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரோ இறைவனை தம் நண்பனாகவே பாவித்தார். ஆம், என் மன எண்ணங்கள், ஆசைகள் இவை அத்தனையும் எனக்கு சொல்ல இருப்பவன் நீ ஒருவனே, என்னுடைய உறவும் நீ ஒருவனே என்று இறைவனை தம் நண்பனைப் போல பாவித்து பரவசப்பட்டவர் சுந்தரர். சுந்தரர் வரலாற்றில் தன் நண்பனைப் போல இறைவனிடத்தில் உரிமையோடு வாதாடுவதும் உறவாடுவதும் போல பல நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. இவற்றை புரிந்து கொள்வதற்கு உரிய மனப்பக்குவமும் அந்த மனநிலையிலிருந்து அவற்றை பார்க்கவும் வேண்டும். இத்திருக்கோவிலிலும் சுந்தரர் இறைவனை நண்பனாக பாவித்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துள்ளன. சுந்தரர் திருவொற்றியூரில் சங்கிலிநாச்சியார் என்ற பெண்ணை பிரியமாட்டேன் என்று சத்தியம் செய்து மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் சில காலம் கழிந்து அவர் கொடுத்த சத்தியத்தை மறந்து மனைவியை பிரிந்து திருவொற்றியூரில் இருந்து புறப்பட்டு விடுகிறார். தான் கொடுத்த சத்தியத்தை மறந்து சங்கிலிநாச்சியாரை பிரிந்ததால் சுந்தரருக்கு கண் பார்வை போய்விடுகின்றது. இந்த நிலையில் இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவனிடத்தில் கண்ணொளி தருமாறு சுந்தரர் வேண்டுகின்றார். அதற்கு இறைவன், நீ செய்த ஊழ்வினை இன்னும் முடியவில்லை, உனக்கு ஊன்றுகோல் தருகிறேன் என்று ஊன்றுகோல் கொடுக்கின்றார். இறைவன் சன்னதிக்கு எதிரே நந்தியம்பெருமானுக்கு அருகில் சுந்தரர் ஊன்றுகோலோடு இருக்கும் சிற்பம் இதனை விளக்குகின்றது. பின்னர் சுந்தரர் தன் தவறை உணர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு இறைவனை பாடி திருவாரூரில் தன் கண்ணொளியை திரும்ப பெற்றதாக வரலாறு. தேவார பாடல் பெற்ற பல்வேறு சிறப்புகள் அடங்கிய இத்திருக்கோவிலுக்கு வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் நேரில் சென்று தரிசனம் செய்ய வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.